இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு படி கேவலமான மனிதர்களும் இருக்கதா செய்கிறாங்க. எந்த விஷயத்தில் வேணாலும் விளையாடலாங்க. ஏகப்பட்ட மீம்ஸ் பார்க்குறோம், சிரிக்கிறோம், அதெல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி மீம்ஸ் போடக்கூடாது இல்லையா? அதுலேயும் குறிப்பாக ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரை அமைச்சு மீம் போட்டால் யோசிச்சு பாருங்க. எஸ், நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, டிக்டாக் ஃபேமஸ் உதயா கொஞ்ச நாள் முன்னாடி இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அவரை வச்சு ரொம்ப கேவலமான மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உதயாவோட ஃப்ரெண்டு பாலாவும் அவங்களோட ஒய்ஃபும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். டிக்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கும். அதை அப்படியே செப்பரேட்டாக பிரித்தோம் அப்படின்னா ஃபிட்னஸ் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ கேட்டகரியை ஒவ்வொருத்தர் ரசிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி கப்புள்ஸ் பண்ணுற வீடியோஸ் சில கேட்டகரி பீப்புள்ஸ் ரசிக்கத்தான் செய்வாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெண்டு பேர் அப்படின்னா உதயா சுமதி, இவங்க ரெண்டு பேர்த்தோடைய பேர் தான். 2020 மட்ட கேவலமான வருஷம் அப்படின்னா அந்த வருஷத்தை தான் சொல்லணும். யாரை விட்டு வச்சது சொல்லுங்கள். 2020 நவம்பரில் உதயாவுக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் கோமா ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட போயிட்டார். அவருக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேமஸான டிக்டாக்ஸ் எல்லாருமே வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி 31 அவர் இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிற விஷயம் அவருடைய ரசிகர்களுக்கும் டிக்டாக் செலிபிரிட்டிஸ்க்கும் உண்மையாலுமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பாலாஜி வந்துட்டு அவருடைய இறப்புக்கு அப்புறம் 4-5 நாள் கழிச்சு இப்போ வந்துட்டு இன்ஸ்டா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பார்த்துருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, கேவலமான எடிட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. அதாவது சுமதி அவர்கள் இறுதிச் சடங்குக்கு கலந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான். அதுக்கு பாலா பதில் சொல்லியிருக்காரு, எங்கேயாச்சும் யாராவது இறந்துட்டா இங்கே பாருங்கள் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு மொபைல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன வேணாலும் எடிட் பண்ணி மீன் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாலாவுக்கு வந்திருக்க இன்னும் 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் முதல்ல இறுதி சடங்கு போனீங்களா, கார் வச்சுருக்கீங்களே, நீங்கள் நினச்சிருந்தா போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னும் 2 பேர் போட்டிருக்காங்க. அதுக்கும் பாலா ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் அங்கே போகலேன்னு தெரியுமா, உதயா கூட கடந்த 3 நாள் நான் அங்கே தான் இருந்தேன். அவனோட சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் அது தெரியாம நீங்க ஏகப்பட்ட மீம்ஸ் போறீங்க, நீங்கெல்லாம் படி கேவலமான மனுஷங்கடா அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாலா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வேணாலும் மீன் போடுவீங்களாடா, உதயாவை நீங்கள் எரிக்கிற மாதிரி மீன் போட்டி வச்சுருக்கீங்க, அவன் ஒரு கிறிஸ்டின்ரா, அவனுக்காக சவப்பேட்டியை நாங்கள்லாம் தான் போய் நிறையா பக்கம் தேடினோம், கரெக்டானதை கண்டுபிடிச்சி அதில் சவப்பேட்டியில் போட்டு தான் அவனை அடக்கம் பண்ணி இறுதிச் சடங்கை கம்ப்ளீட் பண்ணோம். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எடிட் பண்ணி போடுவீங்க, அவனை நெருப்பில் போட்டு எரிக்கிற மாதிரிலாம் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்களாம் சொத்த ஒர்ஸ்டடா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நாள்போக்கில் சுமதி கண்ணுக்கு போச்சு அப்படின்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கடா. நீங்கள் பாட்டுக்கு எடிட் பண்ணி போட்டுருவீங்க, அவங்க ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்கள யோசிச்சு பாருங்கள் அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலா சொல்லியிருக்காரு. ஸோ கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீம்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கணும். ஏற்கனவே ஆக்டர்ஸை வச்சு நிறைய கேவலமான மீம்ஸ் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இறப்பை வச்சு இந்த மாதிரி மீம்ஸ் போடுறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.